ஒரு மரத்தை வேரோடு வெட்டி சாச்சிட்டா என்ன செய்யும் அந்த மரம்? வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தின் வேரில் இருந்து நாற்பக்கமும் துளிர்த்து எழுவது போல வெட்டி வீழ்த்தப்பட்ட அழைத்து ஒழிக்கப்பட்ட அன்னை தமிழின மக்கள் நாம் நாற்புறமும் துளிர்த்து எழ வேண்டிய தேவை, ஒரு வரலாற்று கடமை நமக்கு கையளிக்கப்பட்டிருக்குது. அதான் இதெல்லாம் பண்பாடு வழிபாடு எல்லாம் மீட்சி எல்லாத்தையும். இதுக்கு தனியா ஒரு திட்டம் போட்டலாம் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும். போகும்போதே பண்ணிடணும். பிள்ளைக்கு தமிழ் பேர் வைக்கணும்னு கட்டாய சட்டமா? வைக்கணும்டா. அவனால நான் நல்ல ஆத்தாளுக்கு பொண்ணுக்கும் பிறக்கிறவன், வைக்கணும். தமிழ்ல பேர் வைக்கணும், தமிழ்ல தான் பேசணும். இது நாகரிகமாக இன்னும் நாலாண்டுல எழுதி வச்சுக்க. நீ ஏ இங்கிலீஷ்ல பேசுறான்டா, ஈனப்பேமேனார் பம்பருக்குடா அச்சி. நீ நினைச்சிருக்கிறியே தாழ்ந்த சாதி ஒடுக்கப்பட்ட சாதி அது உருவாகும். தமிங்கிலீஷ் பேசுறவன் இங்கிலீஷ் பேசுறத நாகரிகம் நினைக்கிற ஈனப்பைய இவன் தாழ்ந்த சாதிடா, இவன் அன்டச்சபிள் கேஸ்ட். தங்கிலீஷ் பேசுறவன் அன்சியபிள் கேஸ்ட். இவனை பார்க்கவே கூடாதுரா. நாம யார்? தூய தமிழ் மரபினர், வீர தமிழர் மரபில் வந்தவன். நமது பரம்பரை யாது? ஐயா கலைஞர் சொல்றாரு, நாங்க இரணியன் வம்சம், நாங்க ராவணனின் வம்சம். அவர் சொல்றாரு நீங்க வம்சம், நாங்க இரணியன் ராவணன் அம்சம். எப்படி இருக்கு? ராவணன் வம்சம் 16-17 ஆண்டுகள் மத்திய அமைச்சரவையில் இருந்தது. அத்தனை காலமும் ராமலீலா மைதானத்துல ராமலீலா நடத்தி நமது பாட்டன் ராவணனை நோக்கி அம்பு விட்டான். ஒரு தடவை மான தமிழினத்தை நீ அவமதிக்கிற இந்த செயலை நீ பாட்டியா இல்லையா? ஒரு தடவையும் கேட்கல. இனி நீ விடும்போது நாங்க என்ன உன வீரத்தமிழர் முன்னணி பல ஆயிரக்கணக்கில் வேலை விடும் இந்த பக்க நோக்கி. நீ உன் வேலையை செஞ்சுக்கிட்டே வா, நான் என் வேலையை செஞ்சுக்கிட்டே வரேன். மக்கள் யார் முன்னாடி வரணும் வரட்டும். ஓட்டுக்காக செய்யறேன்னா அப்ப நீங்க நாள் ஓட்டுக்காக தான் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களா? அப்படின்னா பாருங்க, பூசாரி ஓட்டு போட்டு வரணும்னா பாரதிய ஜனதாடா பல ஆண்டுக்கு இந்த நாட்டை ஆண்டிருக்கணும். ஓட்டு இல்லை, என் உரிமை என் கடமை, அதை நான் செய்வேன். இவர் இந்துவா? ஐயா பாண்டியன் அவர்கள் சொன்னது போல இவங்க எல்லாம் இந்துவா? இயேசு எப்படி கிறித்தவர் இல்லையோ அப்படி இவரும் இந்து இல்லை. இயேசு பிறப்பிலிருந்து இறப்பு வரை யூதர். அவர் இறந்து பல ஆண்டுகள் கழிச்சு தான் அந்த மதத்தை உருவாக்குறாங்க, கிறித்தவங்கிற மதத்தை. இவங்க தான் அவரை கிறித்தவர்னு சொல்றாங்க, அவர் கிறித்தவர் இல்லை. இவங்க என் தூங்கும் போது என் முதுகுல முத்திரை குத்திட்டான், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. என் பாட்டன் இவனோ மாயவனோ முருகனோ வர்ணனோ இந்திரனோ கொற்றவையோ இந்து இல்லை, தூய தமிழன். அவன் சைவ மரபினன். அவனை போய் நீந்துன்னா நான் எப்படி ஏற்கிறது? நான் ஏற்கலை. நாங்கள் தமிழம், எங்கள் மதம் தமிழம், மார்க்கம் வள்ளுவோம். வள்ளுவோம்னு வச்சா அதில் சாதி பேரை வச்சுருக்கான். ஆ எங்கள் ஐயா சொன்ன மாதிரி ஆசீவகம், மறுபடியும் ஆசீவகமா புதுசாக ஒன்று எழுதுவோமே. இந்து இஸ்லாம் முஸ்லீம் பௌத்தம் கூத்தம் மாதிரி தமிழம். நாங்கள் எங்கள் பிள்ளைகள் சான்றதில் எங்கள் ஐயா தரங்க அப்பா தரங்க பன்னீர் செல்வம் அவர் பேத்திக்கு சாதி அதை எடுத்துரு, சமஸ்கிருத சொல்லு, குடின்னு போடு. எங்கள் குடி தமிழ் குடி, எங்கள் மதம் தூக்கு, எங்கள் வழி மதம்னா வழி, மார்க்கம்னா வழி, எங்கள் வழி தமிழம் எழுதி சேர்த்துட்டார் பள்ளிக்கூடத்தில். நாங்கள் பல ஆயிரக்கணக்கில் தமிழம் மதம் இருக்கிற ஒரு விழா நடத்த போகிறோம். ஆன்றோர்களுக்கு பூனூர் நீர விழா நடத்த போகிறோம். எங்கள் ஐயா பாண்டியன் தமிழ்வாணன் இவங்களாம் பூனூர் போட போகிறோம். எனக்கு பாட்டன் சொல்கிறான், அந்தணன் என்போன் அறவோன் என்றன்னு சொல்கிறான். செந்தன்மை பூண்டுகொள்கலான்ங்கிறான். அந்தணன் என்போன் அறவோன், நீ ஆரிய பார்ப்பன நினச்சிட்டு அலையாத. பூநூல் அவனுக்கு சொந்தமாக எங்கூரில் தச்சு ஆசாரி நூல் என்றால் அளப்பது, சரியாக அளப்பது. பணம் சட்டத்தை கோடு போட்டு வெட்டும் போது பாதைக்கு சாலையை போடும்போது சரியாக நூல் பிடிச்சா அளப்பான். மனிதனை அளப்பது, மனிதனின் மூளையை அறிவை அளப்பது நூல். அதனால தான் புத்தகத்துக்கு நூல் என்றும் பேர் வச்சான். அன்னைக்கு சிற்பிகள் தச்சர்கள் பெரிய பெரிய மேதைகளெல்லாம் மாலை அணிவிச்சான். எங்கள் கோயில்களில் எங்கள் சிற்பங்களை எங்கள் கலை எங்கள் முன்னோர்கள் தெய்வங்களாக வடிக்கிற அந்த சிற்பிகள் அந்த மாலை எப்படி இடையூறா இருக்குன்னு இப்படி சுற்றி போட்டுக்கிட்டு அப்படியே வடித்தான். ரொம்ப நேரம் அந்த வேலையை செய்யும்போது அவன் உடல் சூட்லையும் வெயில் வெப்பத்துலையும் பூ வாடி உதிர்ந்துட்டு வெறும் நூல் மட்டும் அவன் முதுகில் இருந்தது. அந்த நூலுக்கு பேரில் பூ உதிர்ந்துருச்சு, அதனால பூ நூல்.
இதை இவன் தூக்கி போட்டுக்கிட்டு ஏன் நூல் ஏன் நூல்ன்ற அது ஓ நூலா? உன் தோட்டத்தில் விளைஞ்ச பருத்தியா? பறையும் இவன் தோட்டத்தில் விளைஞ்ச பருத்தி உன் தோட்டில் பூநூலா இருக்கு. அப்போ நான் ஒண்ணு குட்டு வளர்த்தது எச்சுதிப்பு வளர்த்தது என் வேர்வையில விளைஞ்சது. அந்த நூலை நீயாவது திரிச்சியா? திரிச்சது நானு. அதனால அறிஞர்ந்த அறிவார்ந்த சான்றோர்களுக்கு பூநூல் அணிகிற பெருவிழா நடத்த போறோம். ஆன்றோர் சான்றோரை மதிப்பதற்கு ஒரு அடையாளம். எங்க ஊர்ல தச்சர்லாம் பூநூல் போட்டு தான் தச்சு வேலை செய்யறாங்க. அதனால ஒரு பெருமைக்குரிய அடையாளம். நீ தொலைச்சதை எல்லாம் எடுக்கிறான். இப்போ நான் செய்கிற வேலை என்ன? உன் பணப்பைய ஒருத்தன் பறிச்சுட்டு ஓடுறான், நீ என்ன செய்வ? விரட்டி ஓடி போய் பிடிச்சிட்டு பறிச்சுட்டு வருவீல்ல? அப்படித்தான் 3000 ஆண்டுக்கு முன்னாடி பறிச்சுட்டு போனதை இப்போ நான் கிளம்பி போய் பறிச்சுட்டு வரப்போகிறேன். ஒரு ஆள் ஓட முடியாது தான் உங்களை சேர்த்துக்கிட்டு ஓடுறான். எல்லாரும் கூட ஓடி வாங்க, ஆளும் பேருமா போய் அடிச்சு பறிச்சுட்டு வரோம்னுட்டு விட்டுறாத விட்டுறாத. குலதெய்வத்தை வணங்கு. குல முன்னோர் குலதெய்வம்னா யார்? எப்படி குலதெய்வம் வருது? ஒரு அம்மா, ஒரு தாய், நமது பாட்டி, நமது முப்பாத்தா. கணவன் இறந்து போறான், 9 மக்களை விட்டுட்டு, 9 பிள்ளைகளை, 9 பிள்ளைய, 4 பெண் பிள்ளை, 5 ஆண் பிள்ளை விட்டுட்டு செத்து போறான். ஒன்றும் இல்லை, ஒரு குண்டு நிலமும் ஒரு ஒரு பசுமாடுந்தான் இருக்கு. அந்த பசுமாடை வச்சு அதுக்கு புல்லு பிடிங்கி போட்டு தண்ணி தவிடு வச்சு காட்டு வேலை செஞ்சு அதை கொண்டு வந்து பால் அப்படியே மோராக்கி தயிராக்கி நெய்யாக்கி அதை விற்று மாடு போடுற சாணத்தை எருராட்டியாக தட்டி விற்று சிறுக சிறுக சேமித்து தனக்கென்று தோடு தொங்கட்டை பொட்டு பொடி புடவை எதுவும் வாங்கி கொள்ளாமல் வெயிலையும் மழையிலையும் வெம்பாடுபட்டு காடு மேடுகளை கருமாயப்பட்டு உழைச்சி 9 மக்களை இன்னொரு புருஷனை கட்டிட்டு போயிட்டா அந்த பிள்ளைகளை விட்டுருவோமேனு நினச்சி தன்னுடைய சந்தோஷங்கள் தன்னுடைய தனிப்பட்ட எல்லா சுகங்களையும் இழந்து அந்த 9 பிள்ளைகளையும் ஒரு தாய் நின்று கருமாயப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கி நிறுத்துவாளே அந்த பெருமாட்டி தாண்டா நம்ம குலதெய்வம். அவ தாண்டா குல முன்னோர். அவளை வணங்காம நீ வாழவே முடியாது. அதுதான் குலதெய்வம். இப்படிதான் உருவாகுது. பிரபாகரன் தெய்வம்னா சும்மா வருதா? நீ சொல்லு, உலக வரலாற்றில் 3 தலைமுறை தன் இனத்தின் விடுதலைக்கு நின்னது. அப்பா அம்மா பலியானது, அதற்கு பிறகு என் தலைவன், எங்க அண்ணி, பிள்ளைகள், 3 தலைமுறை இன விடுதலை களத்தில் நின்னது உலக வரலாற்றில் எந்த புரட்சியாளண்டா? இந்த கருணாநிதி தலைவர்னா பெத்த பிள்ளைகள் அத்தனைக்கும் பதவி கேட்டு அலைகிற தலைவனா? பெத்த பிள்ளைகள் அத்தனையும் இன விடுதலை களத்திலே பலியிட்ட தலைவன் உலக வரலாற்றிலே என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான். அவன் தான்டா என் இனத்தின் தெய்வம். அப்புறம் அவனை கடந்து என்ன பண்ணுவ? அப்துல் கலாம் நம்ம இனத்தின் தெய்வம். கருத்திருக்கலாம், மாற்றிருக்கலாம். மீனவர் படுகொலைக்கு கண்டிக்கல, ஈழ படுகொலைக்கு பேசல, அதான் நாம பேசுறோமே. அப்ப நீ போய் அவருமே அறிவியல் விஞ்ஞானத்தை படைக்கலன்னு கேட்க முடியாது. தமிழ் அறிவின் அடையாளமா இருக்கிறான்ல, தமிழ் அறிவியல் மொழி இல்லைன்றான்ல, தமிழ் படிச்சா சாதிக்க முடியாதுங்கிறான்ல, தமிழ் படிச்சா சோறு கிடைக்காதுங்கிறான்ல, தமிழ் படிச்சா உலகத்தை தொடலாம்டா, வானத்தின் உச்சியை தொடலாம்னு ஒருத்தர் நிரூபிச்சான் இல்லையா? இன்னைக்கு மயில்சாமி அண்ணாத்துறை நிரூபிக்கலையா? தமிழ் அறிவியல் மொழி என்று உலகத்துக்கு காட்டலையா? அவன் பெருமைக்குரியவன், என் இன முன்னோன், என் வணக்கத்திற்குரிய தெய்வம். அவர் சொல்றான், உலகத்தில் நாகரிகத்திற்கு அடிப்படையே மூல காரணமே வீரம் தான்றான். மனிதன் எடுத்து வைத்த ஒவ்வொரு காலடிக்கும் வீரம் அவசியப்பட்டிருக்குது, வீரம் தேவைப்பட்டிருக்குதுங்கிற ஐயா அப்துல் கலாம் இதை சொல்வார்னு நினைச்சியா? நீ கைரேகையை நீட்டி உன் எதிர்காலத்தை கையை நீட்டி எதிர்காலத்தை கேட்காத. 2 கையும் இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் இருக்குதுங்கிறான். அவன் உன் இன முன்னோர், நீ அவனை போற்று. அவன் எவன் எது சொன்னாலும் கேட்காத, உன்னை காலி பண்ணுவான். உன் பக்கத்துல இருந்து தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமாம்மா, பரதீசி பைய தமிழ் உனக்கு சோறு போடுமாம்மா. ஏன் பழம்பெருமையே பேசிட்டு இருப்பாய்மே? அவன் இந்த பைத்தியக்கார போயிட்டு சொல்லு, பழம்பெருமை இல்லடா அது படிப்பினைன்னு சொல்லு. நாங்கள் பழம்பெருமை பேசுவது பீற்றி கொள்ள அல்ல, எங்களை போற்றிக்கொள்ள, ஒரு முறை எங்களை நாங்களை தேற்றிக்கொள்ள என்று சொல்லு. அது சொல்லு.